அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபோர்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமான சுவையில ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் குழம்பு மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ இது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சின்ன துண்டு பட்டை 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வந்து நல்லா குழைவாக வெந்து வரணும். இப்போ தக்காளி வதங்கும் போதே கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 1-2 நிமிஷம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் இதில் 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. கூடவே இதில் காளான இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ காளான் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையுமே இந்த மசாலாவோட 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டாச்சு. இப்போ இது வெந்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 சில்லி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. துருவண தேங்காயாக இருந்தால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 முந்திரிப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஜீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு இந்த தேங்காயை நல்லா மையை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த தேங்காய் விழுத நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மஷ்ரூம் கிரேவியோட நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் விழுத சேர்த்துட்டு நல்லா இதை 1 நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா இதை பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. நான் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இதை செய்கிறதுனால 1-2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் உப்பு காரம் எது சேர்க்கனாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 கொதி வந்துருச்சு. 2 கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல மணக்க மணக்க உருளைக்கிழங்கு காளான் கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் குழம்பு போலவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சூடான சாதத்துக்கூடையோ சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். என்னோட இந்த பதிவு பார்த்ததுக்கு நன்றி.